ஓம்கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழக்கம். ராகு பகவான் கேது பகவான் பேர்ச்சியை பற்றி, அதாவது வந்து ராகு பகவான் 3 மாதத்துக்கு முந்தைய மாறிடுவார், அதாவது 3 மாதத்துக்கு முந்தைய அடுத்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார். ராகு பகவான் கேது பகவான் பின்னோக்கி செல்பவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ ராகு பகவானுடைய ஒரு அமைப்புக்கு எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது, ராகு பகவான் கடகராசியிலிருந்து பின்னோக்கி புத பகவானுடைய வீடான மிதுன ராசிக்கு செல்கிறார். அதே மாதிரி கேது பகவான் சனி பகவானுடைய ராசியான மகரத்தில் இருந்து குரு பகவானுடைய ராசியாகிய தனு ராசிக்கு செல்கிறார். அதனால் முதல் ராகு பகவானுடைய குணம் கேது பகவானுடைய குணத்தை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய காலத்திலே வந்தது, இருந்தாலும் நான் இதையும் பார்ப்பது வழக்கம். என் குருவனுடைய அருளாசிப்படி உங்களுக்கும் வழங்குகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். ராகு பகவான் கேது பகவான், ராகு வந்து மெய்ஞானம், கேது பகவான் மெய்ஞானம். ராகு வந்து விருப்பம், கேது வந்து வெறுப்பு. ராகு வந்து சுயநலம், கேது வந்து பிறர் நலம். ராகு வந்து ஆசை, கேது வந்து நிராசை. ராகு வந்து வேதனைகள், கேது வந்து சாதனைகள். ராகு வந்து ஆட்சி, கேது வந்து மீட்சி. ராகு கேது ரெண்டுக்குமே தெளிவு. ராகு கல்வி, கேது வந்து விவேகம். ராகு பகவான் தந்திரம், கேது பகவான் மந்திரம். ராகு பகவான் வெறி, கேது பகவான் நெறி. ராகு பகவான் உயர்வு, கேது பகவான் தாழ்வு. ராகு பகவான் சிற்றின்பம், கேது பகவான் பேரின்பம். ராகு பகவான் சரிவு, கேது பகவான் பிரிவு. ராகு பகவான் போகம், கேது பகவான் யோகம். அந்த மாதிரி அந்த ரெண்டுக்கும் அந்த காலத்திலேயே கொடுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். ராகு பகவான் துயரம், கேது பகவான் விசாரம். ராகு பகவான் உபாயம், கேது பகவான் உபதேசம். ராகு பகவான் பாசம், கேது பகவான் நேசம். ராகு பகவான் திறமை, கேது பகவான் தூய்மை. ராகு பகவான் வீடு, கேது பகவான் காடு. ராகு பகவான் நந்தவனம், கேது பகவான் பாலைவனம். ராகு பகவான் வேண்டுதல், கேது பகவான் வேண்டாமை. ராகு பகவான் வெகுளி, கேது பகவான் மௌனி. ராகு பகவான் விஷமம், கேது பகவான் நியமம். ராகு பகவான் உடை, கேது பகவான் சடை. ராகு பகவான் அறிவு, கேது பகவான் ஞானம். ராகு பகவான் இச்சை, கேது பகவான் விரக்தி. ராகு பகவான் நித்திரை, கேது பகவான் யோகமித்திரை. ராகு பகவான் பூனை, கேது பகவான் நாய். ராகு பகவான் நயனைப்பு, கேது பகவான் கடுகடுப்பு. ராகு பகவான் அன்பு, கேது பகவான் பண்பு. ராகு பகவான் காரிவான், கேது பகவான் வீரியவான். ராகு பகவான் இல்லறம், கேது பகவான் துறவரம். ராகு பகவான் சிறைவாசம், கேது பகவான் வனவாசம். ராகு பகவான் ஆஸ்திகன், கேது பகவான் ஆஸ்திகன். ராகு பகவான் உருக்கம், கேது பகவான் உக்கிரம். ராகு பகவான் ஊக்கம், கேது பகவான் உறுதி. ராகு பகவான் மொழி, கேது பகவான் விழி. ராகு பகவான் வாகனம், கேது பகவான் சாதனம். ராகு பகவான் சேஷ்டை, கேது பகவான் நிஷ்டை. ராகு பகவான் ஏக்கம், கேது பகவான் தூக்கம். ராகு பகவான் உறவு, கேது பகவான் மறைவு. ராகு பகவான் உரிமை, கேது பகவான் ஒருமை. ராகு பகவான் ஒற்றுமை, கேது பகவான் தனிமை. ராகு பகவான் கனவு, கேது பகவான் நினைவு. ராகு பகவான் பக்தி, கேது பகவான் சித்தி. ராகு பகவான் காளி, ஸ்ரீ காளி. ராகு கேது பகவான் ஸ்ரீ கணேசன். ராகு பகவான் சனப்பித்தன், கேது பகவான் சனசித்தன். ராகு வந்து பிதாமகன், கேது வந்து மாதாமகன். ராகு பகவான் ரட்சை, கேது பகவான் தீட்சை. ஆகவே இவ்வளவு காரகத்துவம் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டு. அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் கேது பகவான், அதை ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஜாதகத்தினுடைய அமைப்பிலே உங்களுக்கு யாருக்காவது மிதுன ராசியில் எத்தனை பேர் பிறந்திருந்தாலும் சரி, இது வந்து இப்போ இந்த ராகு பகவான் மாறக்கூடிய இடத்திலே சூரிய பகவானுக்கு சொல்லக்கூடிய பலன். உங்கள் ஜாதக சூரியனை கோசார ராகு கூடும் பொழுது சொந்த வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் விதி உங்களுக்கு இப்பொழுது மிகவும் சாதகமானதாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி வந்து சந்திர பகவான் உங்களுக்கு யாராச்சும் மிதுனத்தில் இருந்தால், உங்கள் ஜாதக சந்திரனுடன் கோசார ராகு கூடும்போது புது பொறுப்பும் நன்மையும் ஏற்படும், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ராகு பகவான் செவ்வாய் பகவானுடன் மிதுன ராசியில் செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் ராகு இந்த ராகுக்கு பலன் நான் சொல்லக்கூடிய பலன். விளையாட்டுகள், பற்றில் ஈடுபாடு, அதனால் நன்மையும். சில சமயம் புலன் உணர்வுகள் அதிகமாக தூண்டப்படும்,
சில சமயம் அதிக போக ஈடுபாடும் ஏற்படும். உடன் பிறந்தோர் உதவியால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசியிலே புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு கோசார ராகு அங்கு வரும் பொழுது நல்ல எழுத்து திறன், உள்மன ஆற்றலால் தோன்றும் அரிய யோசனைகள், வாழ்க்கைக்கு பயன் தரும், உற்சாகம் தெம்பு மேலிடும். உடன்பிறப்புகளுடன் ஒருவருக்கொருவர் உதவி மேன்மை பெறலாம். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் ராகு பகவான் வரும்பொழுது அதிர்ஷ்ட சூசகமாகும். பெரிய உயர்நிலை வேதாந்த தத்துவம் புலமை ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம், உலகாயுத முன்னேற்றம் இதற்கு இணையாகவே இருக்கும். அதிர்ஷ்டமான திருப்பம் கட்டாயம் உண்டு. சுக்கர பகவான் மிதுனத்தில் இருப்பவர்களுக்கு அன்பு பாசம் அன்பு மேலிடும். வாழ்க்கையில் நல்லவை எல்லாமே முயற்சியின்றி வந்து சேரும். பெண்கள் கூட்டத்தின் நடுவே பெயர் எடுக்கலாம். கல்யாண சம்பந்தங்கள் அதிர்ஷ்டமானதாக அமையும். சனி பகவானை கோசாரராக கூடும் பொழுது எந்த பொறுப்பையும் சோர்வின்றி நிறைவேற்றும் பொறுப்பு ஏற்படும். அதான் மிதுன ராசியில் வந்து இப்போ சனி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ஜனன காலத்தில் மிதுன ராசியில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறாரோ அது மட்டும்தான். ஆரோக்கியம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வரும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ஜனன காலத்தில் ராகு வந்து மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு வருவாயில் மிச்சம் முடிக்கிறது, அதாவது கஞ்சத்தனம் பண்ணும், வியாபாரத்தில் மாற்றங்கள் செய்து அவ்வளவு கொஞ்சம் நன்மை தராது. பெரிய பொறுப்பை மின்னிட்டு ரிஸ்க் அதையும் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிதானத்துடன் ஈடுபட்டால் நன்மை உண்டு. மேலதிகாரிகளுடன், வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பயன் தரக்கூடியது என்று நினைப்பதை மட்டுமே மேற்கொள்வது நல்லது. அதே மாதிரி வந்து ராகு பகவான் இருக்கிற இடத்துக்கே இந்த கேது பகவான் வரும்பொழுது விளையாட்டு போன்ற பட்டு இருக்கு, அதிகமாக தாடி விடுற அளவுக்கு ஒரு அமைப்பு வரும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எத்தனையோ விதிகள் இருக்கின்றன, இந்த விதியும் ஜோதிடத்தில் கூறுவதுண்டு. அதுதான் ஒரு அமைப்பு. சரி, அடுத்தபடியாக கேது பகவானுக்கு வருவோம். மிதுன ராசியிலே சூரியன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேது பகவான் சூரியன் இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஏமாற்றம், அதிக உழைப்பு, எதிர்பாரா திடீர் சிக்கல் போன்றவை ஏற்பட்டு சரியாகும். போட்டி பந்தயங்கள் வேண்டாம், உடல்நலம் கெடும். தகப்பனார் அல்லது பங்காளிகள் வந்து இறப்பு வரும். களைப்பு, சோர்வு, தோல்வி மனப்பான்மை, வெறுப்பு எல்லாம் தோன்றும். உங்கள் பிடிவாதம் முரட்டு குணமாகத்தான் சில காரியங்கள் கெடும். அதே மாதிரி வந்து சந்திர பகவான் மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு, சந்திர பகவான் தனுசில் இருக்கிறவங்களுக்கு, மேலே சூரியனுக்கு சொன்னது தனுசில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சந்திர பகவான் தனுசில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பலன் நான் சொல்லக்கூடிய பலன். கேது பகவான், அதாவது தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் தாயை பிரிதலும், தாய்க்கு வந்து உடல்நலம் கெடுதலும், வீட்டில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், பொறுமை கையாளுங்கள். புது சொத்துக்கள் வாங்குவதை விட இருப்பதை திருத்தி பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உங்களை பிறர் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வீர்கள். உங்கள் குறிக்கோள்களையும் கொள்களையும் விட்டுக் கொடுக்காதீர்கள். அதாவது தனுசு ராசியிலே சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன். அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நிறைய தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். தொழிலில் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாம் பணம் கொடுக்கறது, எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணணும். சொந்தக்காரர்கிட்ட உறவினர்கிட்ட எல்லாம் பார்த்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பொம்பளைகிட்ட கெட்ட பேர் வரும். வீட்டில் இருக்கிற பொம்பளைகளும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. அதனால் சிடுசிடுப்பு, கவலை, பொறாமை இவை ஏற்படும். நிதானமாகவே செயல்படுங்கள். அதே மாதிரி வந்து தனுசு ராசியில் புதன் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய பலன். கொஞ்சம் அமைதி கிடைக்காது, நிதானமாக போகிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு போய் ஒரு உதவி பண்ணால் அது உங்களுக்கே கேடு வரும். பெரிய பெரிய பணத்தை எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்து கொடுக்கணும், பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நெடுநாளைய திட்டம் வேண்டாம். எதையும் விரைந்து முடிக்கும் குறுகிய கால திட்டங்களை தீட்டுங்கள். குரு பகவான் தனுசு ராசியிலே இருந்தால் கொஞ்சம் செலவு வரும், நஷ்டம் வரும். இச்சைகளை சமணப்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்ந்த பெஞ்சு, கட்டில், முதலியவற்றின் மேல் படுக்காதீர்கள். கீழே உருண்டு விழும் ஆபத்து உண்டு. கடன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்காதீங்க. வாங்குங்க, கம்மி வட்டியாக இருந்தால் வாங்க. பெரிய வட்டிக்கு வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது. வீட்டு அமைதியை கொஞ்சம் கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் உடல் நலம் கெடும், உடல் எடை குறையும். சுக்கர பகவானை கேது கூடும் பொழுது அது தனுசு ராசியில் இருந்தால் மட்டும்தான். அதாவது வந்து சின்ன வயசுக்காரருக்கு காதல் பண்ணுறக்கு நல்ல நேரம், மன்னிக்கணும், சொல்லித்தான் ஆகணும். திருமணத்திற்கு இதுவே பொருந்தும். தப்பபிப்பிராயம் வராமல் நடந்து கொள்ள வேண்டும். விவாகரத்து அல்லது பிரிவும் ஏற்படலாம். கொஞ்சம் அச்சம் உண்டு,
பொருளாதார திட்டம் இப்பொழுது வேண்டவே வேண்டாம், பண நஷ்டம் ஏற்படும், வியாபாரம் தொழில் மாற்றம் வேண்டாம். அதாவது தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் இப்படி பண்ணுவார். அதே மாதிரி வந்து சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது ஜனன காலத்தில் எல்லாத்துக்குமே, அதாவது வந்து இந்த ராகு கேது ரெண்டுக்கு எப்படி எப்படி இருக்குதோ அதுக்கு தான் பலன் நான் சொல்லியிருக்கிறேன். தனுசு ராசியில் சனி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் பேச முடியும். ராகு பகவானுக்கு வந்துதான், கேது பகவானுக்கும் இதுதான். கேது பகவானுக்கு இதுனா ராகு பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கிறார், அந்த மாதிரி. அது இது அதாவது வந்து யாரையுமே பகைச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் அனுசரித்து போங்க. உடல்நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க, நல்லா தூங்கணும், நல்லா களைப்பாறணும். பிரிவும் சோக மனநிலையும் ஏற்படும். பெரியோர்கிட்ட கொஞ்சம் கத்தாதீங்க, பேசாதீங்க, அதிகமாக பேச வேண்டாம். அவங்க சொல்கிறது சரின்னு கேட்டுட்டு அப்புறம் உங்கள் வேலையை பார்த்துங்க. எலும்பு கூடெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு வரும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து தனுசில் ராகு இருந்தால் ஜன காலத்தில் நிதான புத்தியுடன் ஈடுபட்டால் மட்டும் நன்மை. நல்ல புத்தியோட நல்லா ஐடியா பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. யாரிடம் ஏமாறாமல் விழிப்பாயிருங்கள். எதையும் செய்யாமல் சோம்பி இருக்கும் மனோபாவம் இருக்கும். இதை விட்டு செயல்பட தொடங்குங்கள். அதாவது வந்து இதில் வந்து கேது பகவானுக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே அந்த இப்போ வந்து கேது பகவான் வந்து இந்த கிரகம் வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து இருக்கணும், அதை தான் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ராகு கேது பகவான்களால் தீமை ஏற்படாமல் நவதேவர்கள் வழிவிட்டு உங்களை 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ இப்படிக்கு அன்புடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர் குருவடி சரணம் திருவடி சரணம் எமது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.